ரீசன்ட் டைம்ஸ்ல எல்லாரோட ஃபேவரட் ஷோவா மாறி இருக்க ஒரு ரியாலிட்டி ஷோ தான் குக் வித் கோமாளி. அந்த ஷோல குக்ஸ் பண்ற இனோவேட்டிவான டிஷ்ஷஸா இருக்கட்டும், இல்ல அந்த டிஷ்ஷஸ பண்ண விடாம தொந்தரவு செய்யற கோமாளிஸா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாருமே பண்ற சேட்டைகள் அட்டுவழிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மணி நேரம் ஆடியன்ஸ்க்கு ஒரு செம்ம ரிலீஃப் ஆன ஷோவை கொடுக்குறாங்க. அந்த ஷோ பார்த்து எல்லாருமே சொல்ற காமனான ஒரு விஷயம், இந்த ஷோ பார்த்தா ஒரு செம்ம ரிலீஃபா இருக்குப்பா, ஸ்ட்ரெஸ் பஸ்டா இருக்குப்பா அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஷோல வர கோமாளிகள் புகழ் சிவாங்கி பாலா மணிமேக இன்னும் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நாலு கெஸ்ட் குக் வித் கோமாளி சீசன் 2க்கு வந்திருக்காங்க. அதாவது ரேகா, ரம்யா பாண்டியன், வனிதா அண்ட் உமாரியாஸ் மேம். இவங்க நாலு பேருமே குக் வித் கோமாளி சீசன் 1 குக்ஸ். அதுல வனிதாவங்க கூட டைட்டில் வின் பண்ணாங்க, நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த சீசன் 1 புகழ் ரம்யா பாண்டியன் கூட சேர்ந்து பண்ண அந்த ஒரு ரொமான்ஸ் அலப்பறைகளா இருக்கட்டும், எல்லாமே பாக்குறதுக்கு செம்ம ஃபன்னா இருந்தது. ஸோ மறுபடியும் இந்த நாலு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க ஒரு சர்ப்ரைஸ் ரீஎன்ட்ரியா. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்தா பாக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்துக்கிட்ட அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவங்கவங்க சோஷியல் மீடியா ஹேண்டில் எல்லாருமே போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஸ் பார்க்கிறதுக்கே அவ்வளோ ஜாயபிளா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஆஸ் யூஷுவல் ஃபன்னா இருக்க போகுது, அது எந்த மாதிரி ஃபன்னா இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும். சீசன் 1 மாதிரியே உமாரியாஸ் கான் அண்ட் புகழ் அந்த காம்போ வருமா, இல்ல புகழ் ரம்யா பாண்டியன் அப்படி வர மாட்டு தருவாங்களா, இல்ல ரேகா மணிமேகலை அப்படி மாத்தி விடுவாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வாரம் நடக்க போற சர்ப்ரைஸ் எலிமெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன். முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. And don't forget to click the bell icon.